காடுகளின் வளம் காக்க ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் அன்பர்வர்களுக்கும், நாடுகளின் வளம் காக்க பணியில் ஈடுபட்டிருக்கும் நண்பர் சுந்தரேசன் அவர்களுக்கும், இது எல்லாத்தையுமே தன்னுடைய அதிகார குடையின் கீழ் வைத்து நீதி பரிபாலனம் செய்திருக்கும் நீதியரசர் உள்ளிட்ட அவைக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மூணு விஷயங்கள், நெருங்கின சம்பந்தமுடைய மூணு விஷயங்கள் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலையும் புதிதாக படைக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருந்தாலும் அவற்றை பகுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி மூணு விஷயங்கள் நாம் சர்வசாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து வந்துட்ருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா விதை, இரண்டாவது நமது கனவுகள், மூணாவது நம்ம பிரார்த்தனைகள். இந்த விதை, கனவு, பிரார்த்தனை இது மூணுமே அவருடைய ஆற்றல் மிகப்பெரியது, ஆனால் அதை பகிர்ந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். இந்த மூணு விஷயமே நெருங்கின தொடர்புடைய ஒரு ஸ்தாபனம் இருக்குது அப்படின்னா அது வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. விதை எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யாருடைய கனவுனால் இந்த 10 லட்சம் மரம் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். இந்த ரெண்டும் சாத்தியமானதுக்கு காரணம் நம் எல்லோருடைய பிரார்த்தனையும், இந்த மூணும் சேர்ந்து தான் இந்தோடைய நிகழ்வை நடத்தியிருக்கு அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. என்ன தான் 10 லட்சம் மரம், 6 வருஷம் பயணம், தினமலரில் வார வாரம் ஃபோட்டோ, எங்கே பார்த்தாலும் பச்சை சட்டை போட்டு அன்பர்கள், இப்படிலாம் இருந்தாலும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஏதாவது ஹிடன் அஜெண்டா ஏதாவது இருக்குமா, பொலிட்டிக்கல் அஜெண்டா ஏதாவது இருக்குமா. நல்ல காரியம் பண்ணால் உடனே நல்ல பேர் வந்துடும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு சின்ன கதை சொல்லுவார். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், ஏதோ ஒரு 1000 ரூபா கிடச்சா ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அங்கங்கே கேட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. சரி, அவன் என்ன பண்ணான், சரி கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதிடுவான், அவன் தான் படைத்தவர், காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி, அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு நான் மிகவும் சிரமப்படுகிறேன், இந்த கடிதம் கண்டவுடன் 1000 ரூபாய் அனுப்பி வைக்கவும் அப்படின்னு ஒரு தவால். பின்னாடி 2 அட்ரஸில் கடவுள் கைலாசம் அப்படின்னு போட்டால் அதுக்கு மேலே அட்ரஸ் தெரியல. சரி, உள்ளூர் ஹெட்போஸ்ட் மாஸ்டருக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், கேர் ஆஃப் ஹெட்போஸ்ட் மாஸ்டர் ரயில்வே ஃபீடர் ரோட் திருப்பூர் போட்டு ஃப்ரம் அட்ரஸ் பூரா இவன் பேரெலாம் எழுதிட்டான், குறுக்கு விவேகானந்தர் குறுக்கு தெரு அதெல்லாம் எழுதி அனுப்பிச்சிட்டான். அந்த ஹெட்போஸ்ட் மாஸ்டருக்கு அந்த லெட்டர் போய் சேர்ந்தது. அவர் பார்த்து ரொம்ப பரிதாபமாக இருக்கும், 1000 ரூபா வேறு கேட்டிருக்கான், இது இன்னும் விவரம் புரியாத ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவர்கிட்ட எல்லாம் சேர்ந்து ஏதோ கூட ஹெல்ப் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட ஒரு 900 ரூபா கிடச்சிது. கிடச்சோன்னா அந்த 2 அட்ரஸ் அவனுடைய அட்ரஸ் இருந்தது, அதுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சு வச்சுட்டார். ரொம்ப சந்தோஷம், உடனே திருப்பி ஒரு நன்றி கடிதம் அந்த பையன் அந்த ஆள் எழுதினார், அன்புள்ள கடவுளருக்கு நான் கேட்டபடி ரூபாய் வந்து சேர்ந்தது, ஆனால் இனிமேல் ரூபாய் அனுப்புவதாக இருந்தால் இந்த ஹெட்போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்பாதீர்கள், அவர் 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கொள்கிறார்னு எழுதினாங்க. நல்லது பண்ண போனால் நல்ல பேர் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம். ஆனால் இதுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம் எல்லாருடைய வாழ்த்துக்கள். நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தை, இவ்வளோ பெரிய பணி நடக்குது, எவ்வளோ பெரிய பொருளாதார ஒரு தேவை இந்த திட்டத்துக்கு இருக்குது, எத்தனையோ பேர் பல வருஷங்களாக என்னென்ன கேள்வி கேட்காமல் பசுமை இது நடக்குதுப்பா அது கொடுத்துரு அப்படிங்கிற எந்த கேள்வியும் கேட்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கனால நடந்துட்டுருக்கு. ஆனால் இது சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, இது சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, இன்ஸ்டியூஷனலாக இது பண்ணுறதுனால எப்படி ஒரு நிர்வாகம் ஒரு ஸ்தாபனம் நடக்குமோ அந்த மாதிரி இந்த பப்ளிக் ஒர்க்கில் ஒரு என்ஜிஓவில் ஒரு இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணி பண்ணினா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு இந்த வனத்துக்குள் வெற்றி அமைப்பு ஒரு மாடலாக திகழுது. பொருளாதாரத்தை வந்து கைதட்ட வேண்டிய பல என்ஜிஓவில் பார்க்குறதுனால பல என்ஜிஓக்கள் பல நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் கண்டினியூஸாக நடக்க முடியாத காரணம் இந்த இன்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஏதோ சில மனிதர்கள் சேர்ந்து அப்பப்போ ஒரு உற்சாகத்தில் எமோஷ்னலாக ஆரம்பிச்சுட்டு கண்டினியூ பண்ண முடியாமல் போகிறதுனால வளர வளர எப்படி ஒரு ஸ்தாபனத்துக்கு வந்து நிர்வாக திறன் அதிகரிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பப்ளிக் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் தொடர்ந்து சக்ஸஸ் மேலே சக்ஸஸ். இப்போ அவர் சிவராமன் சொன்னார், 200 ரூபா இருந்தது 67 ரூபாயை கம்மியாக இருக்குது, இதெல்லாம் காரணம் கண்டினியூஸ் ரீஇன்வென்டிங் ஆஃப் அவர் ஓன் ரிசோர்ஸஸ்னால. இருந்தாலும்
இந்த பொருளாதாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிங்கிறது நமக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சின்ன ஒரு கணக்கு அவர் போட்டு பார்த்ததில் 200,000 மரம் நடணும் ஒரு வருஷத்துக்கு மினிமம், இன்ஃப்ளேஷன்லாம் கணக்கு பண்ணால் ஒரு 75 ரூபா ஒரு மரத்துக்கு வருது அப்படின்னா 1,50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு இந்த வெற்றி அமைப்புக்கு தேவை. இப்போ இருந்துகிட்ருக்கலாம், இருந்தாலும் இது சிம்பிளாக ஒரு ஃபார்முலா நம்ம அடாப்ட் பண்ணினோன்னா இது சுலபமாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பலத்தை கரத்தை நாம் பலப்படுத்த முடியுங்கிறது தெளிவாக தெரியுது. நமக்கு திருப்பூரில் சுற்றி ஒரு 500 ஃபங்க்ஷன் நடக்கும். 500 ஃபங்க்ஷனுக்கு உண்டான எல்லோரும் சேர்ந்து அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் 500 ஃபங்க்ஷனாக இருக்கும். அது வந்து கல்யாணம், காதுகூத்து, வீட்டு கிரகப்பிரவேசம், பெரியவங்க யாராவது இறந்துருக்கிறது, இப்படி எல்லா ஃபங்க்ஷனும், டூர் போகிறோம், புதுசாக ஃபேக்ட்ரி கட்டுறோம், இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்துனா ஒரு 500 ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த 1,50,000 ரூபாயில் இந்த 500 ஃபங்க்ஷன் நடக்கிறவங்க 30,000 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணினா வனத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துதுன்னா பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த 30,000 ரூபாய் 300,000 கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இவ்வளோ பெரிய கல்யாணம் நடக்குது அப்படின்னா ரெண்டு வீட்டு மணமகன் மணமகள் ரெண்டு வீடும் சேர்ந்து ஆளுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா 2,00,000 ரூபா வந்துடும். மினிமம் நாம் சொல்கிற கணக்கு 500 ஃபங்க்ஷன் நடக்கிறவங்க இந்த 30,000 ரூபா வருஷத்துக்கு அவங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சுன்னா நம்ம திருப்பூர் எவ்வளவு உயர்வடையும், எவ்வளவு சுலபமாக இந்த காரியம் அவங்க முன்னிறுத்த முடியும் அப்படிங்கிறது ஊர் கூடி தேர் இழுக்கிற ஒரு கதையாக முடியும். இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு பேருக்கும் மினிமம் 50 பேரை தெரியும், 50 ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய கான்டாக்டில் இருக்கிறதுனால நம்ம போய் இந்த நம்ம கான்டாக்டில் இருக்கிற எந்த ஒரு கல்யாண பத்திரிகை வந்தாலும் எந்த ஒரு விழா அழைப்புதழ் வந்தாலும் அவங்கள்ட்ட நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, வனத்துக்கள் திருப்பூருக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் 30,000 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், இது கொஞ்ச நாளில் இது ஒரு என்ன சொல்கிறேன்னா நல்ல குணங்கள், குட்னஸ் இஸ் ஆல்வேஸ் கண்டேஜியஸ், அது தொற்று நோய் மாதிரி, நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் தீர்மானம் பண்ண உடனே அவங்க மனசில் வர வேண்டிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, வனத்துக்குள் திருப்பூருக்கு கொடுக்க வேண்டியது 30,000 ரூபா நாம் கொடுத்துட்டு எப்படி கோயிலில் பத்திரிக்கை வச்சுட்டு நாம் ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி 30,000 கொடுத்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் அலை நம்ம ஊரில் உருவாகுச்சுன்னா இந்த 10,00,000 மரங்கிறது ஒரு பெரிய மேட்ரே இருக்காது. 6 வருஷத்தில் பண்ண வேண்டியது எப்படி காஸ்ட்டு கம்மியாகிட்டு வருதோ அந்த மாதிரி மரங்கள் 6 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுற டார்கெட்டை 4, 3, 2, 1 கம்மியாகி வர அளவுக்கு அவங்களுடைய கரத்தை நாம் பலப்படுத்த முடியும். அந்த சக்தி நம்ம கையில் இருக்குது. நம்ம ஊரில் பண்ணதுலாம் எந்த ஊரில் பண்ண முடியும்? நிதி மிகுந்தோர் பொற்குவி தாரீர், நிதி குறைந்தோர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர்னு பாரதியார் எல்லா கேட்டகரி இருந்தாலும் நாம் எந்த கேட்டகரியில் வந்தாலும் நாம் சேவை பண்ணக்கூடிய ஒரு வரி அவர் போட்டு போயிருக்கார். நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நிதி மிகுந்தோர் பொற்குவிதாரியர் கேட்டகரியில் தான் நிறையா பேர் இருக்கோம். நாமும் அதை டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து அவங்களுடைய மிஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிற இறைவனை பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.